சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன் நலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன் நலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன் நலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 84:1 திருப்பாடல் ஆசிரியர், படைகளின் ஆண்டவரே உமது உறவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்கிறார். ஆண்டவர் வாழ்கிற இந்த அருமையான இடத்திற்கு நம்மில் அநேகமே வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஒவ்வொரு நாள் நாம் காத்திருக்கின்றோம். நம் எல்லோருக்குமே பிடித்தமான இந்த இடம் ஆண்டவருடைய திட்டம் முற்றிலும் மாறுபட்டது. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த இடத்தின் மூலமாக இந்த இடத்திலிருந்து இன்றைய நாளிலே நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அபரிவிதமாக இன்று தர இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 11:6 நம்பிக்கையினாலின்றி எவரும் கடவுளுக்கு உந்தவராய் இருக்க முடியாது. ஏனென்றால் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உந்தவராய் அவருக்கு பிடித்தவளாய் அவளுக்கு ஏற்றவளாய் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை ஆதாரம் நாம் அவர் மீன் கொண்டிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால்தான் ஆண்டவரை நம்புவதால் தான், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதால் தான், அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் ஏற்றுக்கொள்வதால் தான் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் பெற்றுள்ள பிற இருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனையோ அபிஷேகங்கள் எத்தனையோ பெரியது. எனவே அந்த ஆசீர்வாதங்களை நாம் இன்றைய நாளிலே இந்த இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல இடங்களிலிருந்து வாஞ்சியோடு நம்பிக்கையோடு நம்மோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாட்களிலே கடந்த வாரத்திலே இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்து
கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் மன்றாடுவோமாக எல்லாமல்ல இறைவா பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவ இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியெழுமை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 8-15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தள செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்த பொழுது அவரது முகம் வானதூதரின் முகம் போல இருக்க கண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திட்டத்தப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 22-29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டுமே போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்துக்கு அருகில் திபீரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பத்தை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுளை அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அருள் அடையாளம் காட்டுகின்றீர்? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே அவருக்கு ஏற்ற செயல். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நாத்திகர்கள் கடவுளை நம்பாதவர்கள். இந்த நாத்திகர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு பேச்சாளர் மேடையில் நின்று இவ்வாறு பேசுகிறார், கடவுளை நான் பார்த்தது கிடையாது, அதனால் கடவுளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து பேசுகிறார், இந்த மரத்தை பார்க்கிறேன், அதனால் இந்த மரம் இருக்கிறது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதோ நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த மைக்கை நான் பார்க்கிறேன், அதனால் இந்த மைக் இருக்கிறது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் கடவுளை என்னால் பார்க்க முடியவில்லை, அதனால் கடவுளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதை பேசியதை அந்த வழியாக தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பார்வையிட்டவரிடம் அந்த பேச்சானது அவருடைய காதில் விழுந்தது. அந்த பார்வையிட்டவர் தட்டு தடுமாறி அந்த நபர் பேசி கொண்டிருந்த அந்த மேடைக்கு அவர் வருகிறார். மேடைக்கு வந்து, பேச்சாளரே, நீங்கள் பேசிய பேச்சை தூரத்திலிருந்து நான் கேட்டேன், இதோ உங்களை கூட நான் பார்க்க முடியவில்லை, அதனால் நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று அவர் கேட்ட பொழுது அந்த பேச்சாளர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார். தன்னுடைய தவறை அவர் திருத்தி கொண்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை அவர் வாழ ஆரம்பித்தார். அன்பாந்தவளே, கடவுளை நாம் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் நமது உள்ளத்தால் உணர முடியும். அதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை எனும் அருங்கொடையை நம் ஊருக்கும் தந்திருக்கிறார். நம் ஊருக்கும் இந்த உடலையும் ஐம்புலன்களையும் தந்திருக்கிறார். காரணம், இந்த உடலையும் ஐம்புலன்களையும் கொண்டு நாம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த உலகத்தோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த ஐம்புலங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல கடவுளோடு தொடர்பு கொள்ள, உறவு கொள்ள நம்பிக்கை என்ற அந்த புலனை நம் ஊருக்கும் கடவுள் கொடையாக கொடுத்திருக்கின்றார்.
நம்பிக்கைனா என்ன? திருவிளையத்தை எடுத்து நான் படிக்கிற பொழுது விவிலியத்திலே எவ்வளியர்கள் புத்தகம் 11:1 நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எது நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற நிலை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற சந்தேகமற்ற நிலை. கடவுளை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தால் உணர முடியும், நம்முடைய ஆன்மாவால் அவரை அறிந்து கொள்ள முடியும். நான் முதலில் சொன்ன அந்த நிகழ்விலே அந்த பார்வையிட்டவன் சொன்னது போல, அந்த பார்வையிட்டவன் கடவுளை அந்த பார்வையிட்டவன் பார்க்க முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவால் உணர்கின்றான். காற்றை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்மால் உணர முடிகிறது. அதே போல்தான் கடவுளை கண்ணால் நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவர் தருகிற அன்பை, அவர் தருகிற அருளை, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை, அவர் தருகிற அபிஷேகத்தை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையினால் கடவுளின் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். உதாரணமாக நாம் எல்லோருமே தொலைக்காட்சி நாம் பார்க்கணும், அது குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமாகவே நாம் பார்க்கணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் ஆண்டனா ஈர்த்து அவரவர் வீட்டில் இருக்கிற டிஷ் ஆண்டனாவுக்கு தருவது போல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை என்ற அந்த ஆண்டனா மூலமாக கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் கடவுளுடைய அபிஷேகங்களையும் கடவுளுடைய அருள் கொடைகளையும் நம்மால் ஈர்த்து கொள்ள முடியும். எவ்வாறு மரத்தின் வேர்கள் மண்ணை இறுக பற்றி கொள்வதால் நிலைத்து நிற்கிறது, பல மடங்காக பலன் தருகிறதோ, அதே போல ஆண்டவரை, கடவுளை, அவர் அனுப்பிய மகனை இயேசுவை நான் நம்புகிறவர்கள் உயர்ந்து வளர முடியும், அவருடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்ற செய்தித்தான் இறைவன் நமக்கு தருகிறார். கடவுளை நம்புவதுதான் அவருக்கு உகந்த செயல். இந்த கடவுளை நம்புவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை, அவற்றிலே ஒரு சில ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வேளையிலே நாம் சிந்திப்போம். நம்பிக்கையினால் யார் யாரையோ நம்பி நாம் வீணாக போயிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் யார் யாரையோ நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவரை, நம்மை அழைத்த ஆண்டவரை நாம் நம்பினால், நம்புவோம் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் மீட்பு. எபிரேயர்கள் புத்தகம் 2:8 நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாய் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுள் தந்திருக்கிற அந்த மீட்பை நாம் பெற வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் முக்கியம். முதலாவதாக கடவுளுடைய அருள், இரண்டாவதாக நாம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. எப்படி? மழை வேண்டுமானால் கார்மேகம் வேண்டும், அந்த கார்மேகத்தின் மீது காற்றுப்பட வேண்டும். இந்த இரண்டும் மழையை தருவது போல கடவுளுடைய அருளில், அவர் மேல் உள்ள நம்பிக்கையில்தான் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மீட்பு என்றால் விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பாவங்களிலிருந்து விடுதலை. அந்த விடுதலையை, அந்த மீட்பை பெற, அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையை பெற வேண்டும் என்றால் நம்பிக்கையால் மட்டுமே அந்த விடுதலையை நாம் பெற முடியும். எனவே மீட்பு என்ற அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற இறைவன் இந்த நாளிலே நம் ஊருக்கும் அழைப்பு விடுகிறார். இரண்டாவதாக இந்த நம்பிக்கையினால் இறைவன் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் வெற்றி. எபிரேயர்களுடைய புத்தகம் 16:16 எண்ணிலையிலும் நம்பிக்கையினும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இதை கொண்டு தீயோரின் தீக்கனைகள் எல்லாம் அணைத்துவிட முடியும், வெற்றி கொள்ள முடியும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆயுதங்களை தந்திருக்கிறார். ஒன்று தாக்கும் ஆயுதம், மற்றொன்று காக்கும் ஆயுதம். ஒரு போருக்கு செல்பவர்கள் இந்த இரண்டு ஆயுதங்களையும் எடுத்து சென்றால்தான் வெற்றி பெற முடியும். கடவுள் நமக்கு காக்கும் ஆயுதமாக இறை வார்த்தையையும், இரு பக்கமும் கூர்மையான அந்த ஆயுதமாக, தீமையை தாக்கும் ஆயுதமாக நம்பிக்கை என்ற அந்த கேடயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையினால் நாம் பெறுகிற மூன்றாவது ஆசீர்வாதம் வாழ்வு.
இந்த பவுல் எழுதுகிற ரோமியர் கடிதம் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்திலே நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். இவ்வாறு மனிதரை தமது ஏற்புடையராக்கும் கடவுளுடைய செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கை அடிப்படையிலே தொடர்ந்து வருகிறது. அன்புக்குரிய விவிலத்திலே நாம் 3 பேழைகளை நாம் பார்க்குறோம். முதல் பேழை மோசையினுடைய அம்மா செய்த அந்த பேழை, நாணலினால் செய்த பேழை. அவ அந்த நாணலால் செய்த அந்த பேழை தான் மோசையை அந்த ஆற்றிலே அப்படியே விட்டார். இரண்டாவதாக நோவா செய்த பேழை, அது அழிவில் பேழையாக நாம் பார்க்குறோம். 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள், மற்ற எல்லாருமே இறந்து போனார்கள். மூன்றாவது பேழை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பேழை. இந்த பேழைக்குள் செல்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேழை. நோவாவின் பேழை 8 பேர் தான் செல்ல முடிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பேழையிலே எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் செல்லலாம். நம்பிக்கையோடு நாம் அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஒவ்வொருமே அந்த நிலை வாழ்வை நாம் பெறுவோம். நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது ஆசீர்வாதம் மகிமை. யோவான் நற்செய்தி 11 அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கின்றோம், நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் மகிமையிலே பங்கேற்கிற பொழுதுதான் நம்முடைய அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களுக்காக அபிஷேகங்களுக்காக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமையிலே நாம் ஒவ்வொருமே பங்கேற்க வேண்டும் என்றால் கடவுளை நாம் நம்புவோம். அவரை நம்பி நாம் மீட்டுக்கொள்கிற பொழுது, அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழ்கிற பொழுது இந்த மீட்பையும் வெற்றியையும் மகிமையும் வாழ்வையும் இந்த ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிறோம், இந்த அபிஷேகங்களால் நிரப்பப்படுகிறோம். எனவே தொடர்ந்து இந்த நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த நம்பிக்கையின் அபிஷேகங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து பணிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மரணிகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்தருமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தறைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்திருந்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடையே உம்மிடம் தமையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர மக்கள் அளிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ள ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும்பத நோக்குடன் தூயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவு வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு கிரி படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயல் என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவத்திற்கிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடனே காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேலிரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, வானக உணவாய் வாழ்வுக்கு விருந்தாய் வந்தாய் என்னோடு நெஞ்சுக்கு உறவாய். வானக உணவாய் வாழ்வுக்கு விருந்தாய் வந்தாய் என்னோடு நெஞ்சுக்கு உறவாய். இதயத்தின் உயிராய் இன்பத்தின் சுவையாய்
கிருபாய் தினமும் என்னோடு துணையாய் இதயத்தின் உயிராய் இன்பத்தின் சுவையாய் கிருபாய் தினமும் என்னோடு துணையாய் வானக உணவாய் வாழ்வுக்கு விருந்தாய் வந்தாய் என்னோடு நெஞ்சுக்கு உறவாய் கிறிஸ்து பாடுபட்டு இறந்த உடமிருந்து உயிர் தள்ள வேண்டும் அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும் அல்லேலூயா நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் புரிய வேண்டவர்களுக்கு செவிசாய் திரளும் அதனால் எங்கள் மீட்பின் இப்பொழுது மிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் ஒரு அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது அல்லேலூயா அல்லேலூயா இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை கிரகப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும் மது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிர்களிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் கிறிஸ்து ராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க